ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கவிஷ் குட் கிச்சன். இன்றைக்கி இயர் எண்டிங்கில் கேப்பிச்சினோ காஃபியோட 2019 வழியமைச்சு வைக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவானி சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2019 இந்த வீடியோ நம்மளுடைய லாஸ்ட் வீடியோ. ஸோ இதுக்கப்புறம் நம்ம 2020 நாளைக்கு தான் வீடியோ போட போகிறோம். ஸோ கேப்பிச்சினோ காஃபியை கொடுத்து 2019 வழியமைச்சு வைக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் ஃபஸ்ட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். கேப்பிச்சினோ காஃபிக்கு ஒரு டம்ளர் பால் ஹாஃப் டம்ளராக சுன்ற வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். திரும்ப நீங்கள் காஃபி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. ஆறிடுச்சு அப்படின்னா, நான் ஒரு 5 பேக்கெட் வரைக்கும் ப்ரூ பேக்கெட் எடுத்துக்கேன். ப்ரூ சன்ரைஸ்க்கெலாம் நாங்கள் குடிக்க மாட்டோம். ஸோ அதனால் இந்த வீடியோக்காக மட்டும்தான். ஸோ கேப்பிச்சினோ காஃபி போடணுன்னா மட்டும் நான் அப்போதைக்கு வாங்கிக்குவேன். ஏன்னா வாங்கி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அது கட்டி தட்டிடும் இல்லையா. ஸோ அதனால் 5 பேக்கெட்டை நான் இதில் பிரித்து போட்டுட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த 3 ஸ்பூனையும் வேறு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து 3 ஸ்பூன் காஃபி தூளுக்கு நான் வந்து 6 ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு சுகர் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் 2 ஸ்பூன் கூட சேர்த்து எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இதை வந்துட்டு நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எவ்வளோ காஃபி தூள் ஆட் பண்ணுறோமோ சேம் டபுள் பங்கு வந்து காஃபி சுகர் ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து இது வெது வெதுப்பான தண்ணி, கை பொறுக்கிற சூடு இருக்கும் இல்லையா. வார்ம் வாட்டர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். காஃபி தூள் நம்ம சேர்த்த அளவுக்கு தண்ணீர் சேர்க்கணும். 3 ஸ்பூன் காஃபி தூள் சேர்த்தோம் இல்லையா, 2 ஸ்பூன் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு இடையில நம்ம பீட் பண்ணதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இது மாதிரி எலக்ட்ரிக் விஸ்க் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஹேண்ட் பீட்டர்லேயோ இல்லை வந்து விஸ்கில் கூட நீங்கள் பீட் பண்ணலாம். எலக்ட்ரிக் பீட்டர் நான் இப்போ புதுசாக வாங்கினேன். ஸோ அது அன்பாக்சிங் வீடியோ கூடிய சீக்கிரம் போடுறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இதை வச்சுட்டு நம்ம நான் பீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம காஃபி தான் இதில் போடணும், காஃபிச்சினோ காஃபி போடணும் அப்படின்ற ஆசையில் இருந்தேன். ஸோ அதனால் வந்து பீட்டரில் ஃபஸ்ட்டு டைம் நான் இதில் நான் போடுறேன். அதுக்கு முன்னாடி நான் விஸ்கில் ஹேண்ட் விஸ்கிலலாம் நான் போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப நல்லா வரும். ஸோ என்னென்னா அது கொஞ்சம் டைம் லேட் ஆகும், ஆனால் இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஒரு 2 நிமிஷத்தில் இது வேலை முடிஞ்சிடும். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா டைமிங் ஆகும் அவ்வளோதான். இடையில நான் 1 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரப்போகும்போது தண்ணி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சுகர் வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்குறீங்கன்னா இன்னும் 1 ஸ்பூன் மட்டும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா திக்காக சூப்பராக வந்துருச்சு. ஸோ நம்மளுடைய கேப்பிச்சினோ காஃபி ரெடியாக போகுது. 90% ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய கேப்பிச்சினோ தயாராகிடுச்சு. ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் தான் போய் குடிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, நம்மளே வீட்டில் போட்டு குடிக்கலாம். ஸோ பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா பால் கூட சேர்த்து அப்படியே அசம்பிள் பண்ணிடலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு நான் இதில் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் பால் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதில் பாதி அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சேர்த்துக்கலாம். பால் வந்து நான் மறுபடியும் கொஞ்சம் சூடு பண்ணிக்கிட்டேன். சேனா ரொம்ப நேரம் டைம் ஆகிறப்போ ஆறிடும் இல்லையா. ஸோ அதனால் ஸோ சேர்த்துட்டு இதை அதுவே அழகாக மேலே வந்துடும். வந்ததுக்கப்புறம் திரும்ப 1 ஸ்பூன் போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் கொடுங்க. ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா எல்லாம் ஒன்றா கரைஞ்சிட்டு கேப்பிச்சினோ மாதிரியே இருக்காது. மறுபடியும் லேஸாக பால் விட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே திரும்ப வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட அழகான கேப்பிச்சினோ காஃபி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த 2019 நம்மளுடைய லாஸ்ட்டு வீடியோ வந்து இந்த கேப்பிச்சினோ காஃபி தான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ரிசல்ட்டு சொல்லுங்கள். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக ரெடியாக இருக்குல்ல. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளை ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா கேப்பிச்சினோ அந்த மிக்சர், அதை வந்துட்டு நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்போ வேணும் நம்ம காஃபி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் நீங்கள் போட்டு சர்வ் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளோ நாளைக்கு வேணும், அதாவது ஒரு 1 வீக் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நியூ இயருக்கு கேக்கோட மறுபடியும் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நீங்களும் இந்த கேப்பிச்சினோ காஃபியை வீட்டில் செஞ்சுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ.